பண்டிகையில வாழ மரம் அவன் கொண்டையில தாழம்புவே தாழம்புவே வாசம் கண்டு இப்போ தவிக்கிறேனே தனியான என்ன சொல்லல வேட்டி எடுத்து கொடுத்திருக்கிற ஆட்டுக்கறி வேற வேகுது இதெல்லாம் நீ சொல்லணுமா குளப்பள்ளியில கொண்டு போய் விட்டுருவான் போல கலி களி கிடைக்கும் அப்ப இறங்கிடுவோம் நான் என் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கேன் வெள்ளத்தாய் இங்க இல்ல வெள்ளத்தாய் நான் ரெண்டாவது தாலி கட்டின பொண்டாட்டி முதல் தார வசந்தி உள்ள இருக்கா வர சொல்லுங்க பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாத பயல்களுக்கு எல்லாம் பெரிய வீட்டுல சம்பந்தம் கிடைச்சா ஊர்ல இருக்கிறவளை எல்லாம் பொண்டாட்டின்னு தான் நினைப்பா இருங்கப்பா இருங்கப்பா ஏப்பா சொல்லல வீரசுந்தர பாண்டி தவிர எவ்வளவு மரியாதையான ஆள் அவரு வீட்டு முன்னால வந்து இப்படி பேசுறது உனக்கே அசிங்கமா இல்ல எதை அசிங்கம் கட்டின பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கா அசிங்கமா இல்ல இன்னொருத்த பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு அப்பள மகளும் சேர்ந்து கூத்தடிக்கிறாங்களே அதனால பேசுறோம் தலைமாள மரத்துக்கு தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்ட மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கும் தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்டாச்சு அத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்ட போய் வசந்தி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது எப்படிப்பா உனக்கே நியாயமா இருக்கா இங்க வா வசந்திக்கு நான் தாலி கட்டினேன் இல்லையா ஆமா கட்டினேன் ஐயர் மனதளவுக்கு அந்த மந்திரம் சொன்னாரா இல்லையா சொன்னாரு நீங்க எல்லாம் அச்சதை போட்டு ஆறு வேலை தின்னுட்டு போல அதெல்லாம் இப்ப யாருப்பா இல்லைன்னு சொன்னா ஆனா வசந்தி மட்டும் பொண்டாட்டி இல்லைங்கிறீங்க இங்க பாரு வசந்தி என் பொண்டாட்டி இல்லைன்னா அன்னைக்கு நடந்தது கல்யாணம் இல்லைன்னா நாளைக்கு நீ தாலி கட்டின பொண்டாட்டி வந்து பொண்ணு கேப்ப சரியா நீ மனுஷனா இவன்கிட்ட போய் நியாயம் பேச வந்த பாரு நியாயம் பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு வருவான் நம்மள பொண்ணு கேட்டு என்னப்பா சொல்லுதியா கேளுங்கய்யா என்ன கேட்கணுமோ கேளுங்க இங்க பாருதாயி மாமனுக்காகவும் பாக்காத மச்சானுக்காகவும் பாக்காத இது உன் வாழ்க்கை பிரச்சனை யோசிச்சு எங்க இருக்க போறேன்னு சொல்லு நான் மச்சா வீட்டுக்கே போறேன் அக்க கூட இருந்தது வசந்தி வசந்தி இப்படி எல்லாம் பட்டுப்படாம பேசாத நறுக்கணும் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிடுறேன் நீங்க பேச வேண்டாம் சொன்னதுனால இவ்வளவு நாள் வாய் முடித்து இருந்த அவளா பார்த்து மச்சான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் பேசக்கூடாது ஏன்பா சொல்லல அட என்னையா சொல்லல கடல என்னுகிட்ட தொழுவத்துக்கு போற கண்ணுக்குட்டி ஏன் தொந்தரவு பண்ணிட்டீங்க அட அனுப்புங்க ஐயா இதுக்கு மேல பேசாச்சு வசனையும் ஞாபகம் வச்சுக்க சொன்ன கூப்பிட்டாச்சு கேட்டாச்சு சொல்லியாச்சு அப்புறம் என்னையா போங்கயா நீ வாமா பயப்படாம சொந்தக்காரங்க நாங்க இருக்கோம்ல ஆமா நீ
இப்படிப்பட்ட அம்மாஞ்சி பய இந்த தொடரமுத்து தேவங்கிட்ட அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து விஷம் இல்லாத மோட்சம் விஷம் இருக்கிற மோட்சம் நாடகமாடி எப்படி பத்து மணி சாவித்திரி மாதிரி நாடகமாடி எங்கிட்ட என்னொரு அடி என்னொரு அழுக நீங்க பத்து மணி சாவித்திரினா நான் யாரு இந்த சொல்லமுத்து தேவை தண்ணியிலேயே தரமாக ஆளு எந்த ஜாதி மாடி எங்க போயிருக்கு நீ நம்ம வீட்டுக்கு வந்து என் மூஞ்சில வேணாலும் முடிக்காமரு ஆனா என்ன மாட்டுக்கார பையன் சொன்ன வீட்டுக்கு மட்டும் போய் இருக்காத எனக்கு அவமானமா இருக்கு நான் இவ்வளவு சொல்லியும் அந்த வீட்டுலதான் இருப்பேன்னா உன் அக்கானு அதே வீட்டுக்கு வந்துருவா வாழா வெட்டியா உன் அக்கா வாழா வெட்டியா வந்தா பரவாயில்ல அந்த சுந்தரமாஜி கூட தான் கூத்தடிக்குன்னு சொன்னா இருக்கவே இருக்கு ஐநூறு வருவா கவுண்ட வெட்டியே போடுவேன் செயலுக்கு போனாலும் பரவாயில்ல உங்களை சேர்ந்து பிறகு விடவே மாட்டினாக்கா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ சித்தப்பா ரோட்ல போகும்போது யாருமே மஞ்சள் தண்ணி ஊத்துல அக்க பாவமா இருந்துச்சு சித்தி தண்ணி கொண்டு போய் அவர் மேல ஊத்திட்டு வரையா ஊத்திடுறேன் இல்ல நீ வந்தா தான் நான் ஊத்துவேன் சரிவா சித்தி உடைஞ்சுக்க இதை கொண்டு போய் அவர் மேல ஊத்திட்டு வந்துரு சரி சித்தி வா வா நல்ல மாட்டிக்கிட்டு மானங்கிட்ட பயிலுங்க மனசுக்குள்ள இவ்வளவு பயம் இருக்குல்ல பிறகு எதுக்கு பரமாசு பக்கம் நாளைய வசந்தி பயப்படாத வந்து சொல்ல மாட்டேன் எனக்கு சந்தோஷமா இருக்குது மாமத்த விளையாட்டு இப்படித்தான் வந்து பண்ணிடலாம் இருக்கு தெரியுதேன் எல்லாத்தையும் வீட்டுல இல்லையா காலையில் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டியா நான் சுற்று போய் உள்ள சந்தைக்கு போயிட்டு இன்னைக்கு லேட் ஆகி போச்சு வம்பு ஆரம்பிச்சுட்டா ஒரு வம்புலாம் பாத்துக்கிறேன் மணி 9:30 ஆகுது இன்னும் அந்த பயலை காணோம்
எங்க போயிருப்பாங்க? என்ன அவ்வளவு காலம் நினைச்சிருக்கீங்களா? வாடகை எடுத்து வரங்க. அது எப்படி எடுத்துட்டு போ? எங்க பணம்? இப்ப மணி என்ன? என்னடா இங்க கூட்டிட்டு வர? வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட திசுகிசி பண்ண, ஒரு ஊசி போட்டா சரியா போகும்ன்றாரு. பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பயல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியே போங்க போங்க. உட்காருங்க, நம்ம ஆஸ்பத்திரி தான். உட்காருங்க. நரசம்மா, நான் சொல்லல, அது இவர் தான். ஓஹோ, அப்படியா? அண்ணா, உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுக்கு சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு நாலு குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வம் சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது. என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான் நரசு நரசு. கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம், நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு ஏழு எட்டு பெத்து போட்டு உட்காந்துருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, ஏழு பேரை கூட்டி வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய ஆளு இது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க. நீ போக வந்துடுறேன். நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேமை ஏழிய பத்தி பேசிடுவோம். நரசு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசியும் வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன். இத வச்சு நீங்க பொழச்சுக்கங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, என்ன குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து விடுறே. தள்ளாதீங்க, தையல் பிரிச்சிடும். பிரிக்கு மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூட்டல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூட்டல் அடிக்க பாக்குறியா? எப்படி, நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? புலிவாயில சிக்கின ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறது, உன் புருஷங்கிட்ட சிக்கின அந்த புள்ள வசந்தியை காப்பாத்துறதும் லேசுப்பட்ட காரியம் இல்ல. என்ன பண்றது, பொண்ணா பிறந்தவ இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். சுந்தர பண்ணீங்க, இந்த கையோடயே கூட்டியாந்திருக்கேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒச்சாண்டம்மன் கோயில கல்யாணம், மனசை தேத்திக்கிட்டு போய் வசந்தி புள்ளைய அனுப்பு. ஏத்தா ஏத்தா அழுகிற சாபத்துல திருட்டுத்தனமா பிள்ளைய அனுப்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்னத்தா, அவளை நீங்க எங்க அனுப்புற? அவன் மனசுக்கு பிடிச்சவனோட வாழத்தானே அனுப்புற. கண்ணை தொடச்சுக்கோ, உன் புருஷன் வந்தாலும் வந்துருவான். இந்த பாரு, நான் மண்டபத்துக்கிட்ட நிக்கிறேன், நீ அவங்க ரெண்டு பேரையும் சீக்கிரம் அனுப்பி வை.
நீ இங்க பேச மாட்டேன், எங்க வீட்டுக்கு வா, உன்னை பேச வைக்கேன். இவ்வளவு சொல்லியும் நீ அந்த வீட்டுல இருப்பேன்னா உன் அக்காள் அதே வீட்டுக்கு வந்துருவா, வாழா வெட்டியா. இதுதான் என் வீடு, நான் அன்னைக்கே சொன்னல்ல உனக்கு வரக்கல, நான் வரமாட்டேன், நீ போயிரு. எதுக்கு வசதி வரமாட்டேங்க? திருத்தனமா வீட்டுக்கு நோஞ்சம் இல்லாம இஷ்டம் இல்லாத பணம் கடத்திட்டு போக வந்த நாட்டாவ மகன, வெள்ளிய வட வெள்ளாட்டு புழுக்க கண்ட நாயெல்லாம் வந்து நம்ம சோத்தை எச்சு பண்ண பாக்குது. வாழ வாழ, உன்னையோட இந்த பிரச்சனைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். ஊர் நாட்டாவ மகன் புறவாசம் வழியா தேட வந்திருக்கிறான், இந்த வெக்க கிட்ட நாய் வெளியே வந்து காலிச்சு போயா. மூணாவது நாள் செவரட்டி குதிப்பா, நாலாவது நாள் ஓட்ட பிரிச்சு இறங்குவா, வசந்திக்கு என்ன நாயா? என்ன பொண்ணோட பிரச்சனை பெரிய மண்டடியா போச்சு, காப்பு இறங்குற வரைக்கும் பஞ்சாயத்து வர கூட முடியாது, கோயில் கூட முடியட்டும், பேசி தீர்த்துக்கிடுவோம்.